வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரியாஸ். இன்னைக்கு டூயினோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் தலைக்கு ஏன் பூ வைக்கிறாங்க, ஏன் வைக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த காலங்களில் வாழ்ந்த பெண்கள் நிறைய பேர் தலையில் பல வகையான பூக்களை வைக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் பார்த்தோம் அப்படின்னா, தலையில் பூ வைத்திருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா ரொம்பவுமே கணிசமாக குறைஞ்சிட்டாங்க. அந்த பழக்கத்தை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் கடையில் போய் நாம் கேட்டோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் வகையான பூக்கள் மட்டும்தான் கடையிலுமே விற்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய தலைக்கு பூ வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மனது ரொம்பவுமே புத்துணர்ச்சி அடையுது. அது மட்டும் இல்லாமல் தலைக்கு நீங்கள் பூ வைக்கிறது அப்படின்றது உங்களுடைய உடல் நலத்துக்குமே நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நாம் எந்தெந்த வகையான பூக்களை நீங்கள் தலைக்கு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ரோஜா பூவை நீங்கள் தலைக்கு வைக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய தலை சுற்றல், அதே மாதிரி கண் நோய், இந்த நோய்கள்லேருந்து உங்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ரோஜா பூக்கு இருக்குது. நீங்கள் மல்லிகைப்பூ வச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய மனதுக்கு ரொம்பவுமே அமைதியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கண்களுக்குமே குளிர்ச்சியை கொடுக்கும். செண்பகப்பூ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏற்பட்ட வாதத்தை குறைக்கக்கூடிய தன்மை அந்த பூவுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பார்வை திறனையுமே அந்த பூ மேம்படுத்தும். பாதிரி பூ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு காதில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளையுமே இந்த பூ குணப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செரிமான சக்தியையுமே மேம்படுத்த பாதிரி பூ உதவுது. இது மட்டும் இல்லாமல் இந்த பூ நீங்கள் வைக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட காய்ச்சல், கண்ணெரிச்சல் இந்த நோய்களுமே குணமாகும். செம்பருத்தி பூ நீங்கள் தலைக்கு வைக்கிறதுனால அது உங்களுடைய தலைமுடி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையுமே குணப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலில் ஏற்பட்ட உஷ்ணத்தையுமே குறைக்க இந்த செம்பருத்தி பூ உதவுது. மகிழம்பூ நீங்கள் தலைக்கு வைக்கிறதுனால உங்களுடைய தலை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே குணமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பல்வலி, பல் சொத்து இந்த பிரச்சனைகளுக்குமே இது தீர்வு கொடுக்கும். வில்வப்பூவை நீங்கள் தலைக்கு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்ட சுவாசம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே குணமாகும். அது மட்டும் இல்லாமல் காச நோயை குணப்படுத்துறதுக்கும் வில்வப்பூ உதவுது. சித்தகத்தி பூவை நீங்கள் தலைக்கு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்ட தலைவலியை வந்து குணமாக்க இது உதவுது. அது மட்டும் இல்லாமல் மூளை வந்து சுறுசுறுப்பாக இயங்குறதுக்குமே இந்த பூ உதவும். தாளம்பூ நீங்கள் தலைக்கு வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா தூக்கம் வர்றதுக்குமே இது உதவும். இது தவிர உங்களுக்கு ஏற்பட்ட உடல் சோர்வை போக்குறதுக்குமே இந்த தாளம்பூ உதவுது. தாமரைப்பூ உங்களுக்கு ஏற்பட்ட தலையெரிச்சல், தலை சுற்றல் இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிப்ரெஷனில் இருந்தீங்க அப்படின்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து உங்களை சரி செஞ்சு உங்களுடைய மனதுக்கு நல்ல அமைதியையுமே கொடுக்கும். தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்களுக்குமே இது நல்ல உதவியாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த தூக்கமின்மையை போக்கி அவங்களுக்கு நல்ல சீரான தூக்கத்தை கொடுக்கறதுக்குமே இந்த தாமரை பூ உதவுது. கனகாம்பரம் பூவை நீங்கள் தலைக்கு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலி, தலைபாரம் இந்த மாதிரி நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்கு கனகாம்பரம் பூ உதவுது. தாளம்பூ, மகிழம்பூ, சந்தனப்பூ, ரோஜாப்பூ, செண்பகப்பூ இந்த பூக்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்ட வாதம், கபம் இந்த மாதிரி நோய்களிலிருந்து குணமாகறதுக்குமே உதவுது. நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி தந்த ஒவ்வொரு விஷயத்திலுமே நமக்கு தெரியாத இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கு. இதுல ஒண்ணுதான் இந்த பெண்கள் வைக்கக்கூடிய பூக்களிலேயுமே இவ்வளவு நன்மைகள் ஒளிந்திருக்கு. நமக்கு தெரியாத விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை எதனால செய்யறோம் அப்படின்றத தெரிஞ்சு நாம பயன்படுத்தணும் அப்படின்னா இது நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.